ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாய்பாபாவோட மகிமையை பற்றி. நான் பார்க்க போகிறேன் என்னோடய லைஃப்பில் இது நிஜமாக நடந்த கதை. இது நான் வந்து டிகிரி முடிச்சிருந்தேன். டிகிரி வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு அரியர் இருந்தது. அப்போ வந்து எனக்கு கையில் சின்ன குழந்தை, வேலையே கிடைக்கல. கிடைக்காத பட்சத்தில் நான் வந்து சாய்பாபா கோயிலில் போயிட்டு இது மாதிரி வேண்டிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் இயர் டிகிரி, அதுலேயும் ஒரு அரியர், இது வச்சுட்டு எப்படி ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு ஒரே கஷ்டம். குழந்தை வேறு இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த சாய்பாபா கோயிலில் ஒரு பூஜாரி இருந்தார். அவர் ஒரு 20 வயசு பையன்தான் இருப்பார். அவர் அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி நான் ஃபஸ்ட் இயர் டிகிரி முடிச்சிருக்கேன், ஆனால் ஒரு அரியர் மட்டும் இருக்குது, இதை வச்சு நான் எங்கே செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இப்போ வசதி இல்லை, குழந்தை வேற கையில் இருக்குது, ஹஸ்பண்டும் பிரச்சனையாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 5 வாரம் சாய்பாபா கிட்டே வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், உங்களுக்கு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் தியாகம் பண்ணிவிடுங்க இந்த 5 வாரம் மட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த இப்போ எனக்கு வந்து பூரி உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் 5 வாரம் தியாகம் பண்ணிவிட்டு 5 வாரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 6வது வாரம் நான் என்ன பண்ணேன், அதை வந்து அந்த பூரி உருளைக்கிழங்கை அங்கே இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு நம்ம தானம் பண்ணிட்டேன். நான் தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பரிகாரம் சொன்னார் எனக்கு அந்த அங்கே இருக்கிற அந்த 20 வயசு பையன் பூஜாரி. சரின்னு நான் சொல்லிவிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவர் என்ன பண்ணார், உங்களுக்கு வந்து நான் ஒரு வேலை வாங்கித்தரேன், அதை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி, ஆனால் டிகிரி மட்டும் நீங்கள் முடிச்சிருவேன்னு சொல்லுங்கள், அது மட்டும் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு அந்த பையன், அந்த சாய்பாபா கோயிலில் வேலை செய்கிற பூஜாரி சொன்னார் என்கிட்ட. சரி, அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், அந்த 5 வாரம் விரதம் இருந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை சாப்பிடாத அதை தியாகம் பண்ணினேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், நான் ஒரு இடம் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பாபா கோயிலேருந்து இந்த பூஜாரி அமிச்சாங்க அப்படின்றது மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்லாதீங்கன்னாங்க. அப்புறம் பார்த்தா சத்யா சாய் ஸ்கூல், காலேஜு இல்லை ஸ்கூல் இந்த நடத்துகிறவங்கக்கிட்ட போயிட்டு டீச்சராக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு அந்த பையன் சொன்னார். சொன்னோடனே நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்கிற சத்யா சாய் ஸ்கூலில் போயிட்டு ஒரு டீச்சராக என்னுடைய டிகிரி வந்து ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் அரியரோடு அவர்கிட்ட போய் காமிச்சிட்டு நான் வந்து இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன், நெக்ஸ்ட் இயரு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன், எனக்கு ஜாபு கொடுங்கன்னு கேட்டோன்னே அவர் கொடுத்துட்டார். கொடுத்து எனக்கு வந்து அப்போ வந்து நான் 99 ஜாயின் பண்ணும்போது எனக்கு 2000 ரூபா சம்பளம், அது வந்து கிரெடிட் ஆகிடும் அக்கௌண்ட்டில். அப்புறம் சாப்பாடு சாரி எல்லாமே ஃப்ரீ. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி புட்டபர்த்திக்கு ஆஷன் போவாங்க, ஸ்டூடெண்ட்டோட ஆஷன் போய் டூர் மாதிரி ஆஷன் போய் பாபாவோடைய மகிமையை பற்றிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் ஜாபு கிடச்சிது. கிடச்ச உடனே நானும் என் குழந்தைக்கும் இப்போ வழி பறந்துச்சுன்னு ஒரே சந்தோஷம். 5 வாரம் நான் விரதம் இருந்ததை 6வது வாரம் முதியோர் இல்லத்தில் சாப்பிடாத ஏழைக்கு இந்த பூரியும் உருளைக்கிழங்கும் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை கொண்டு போய் தானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அந்த பையன் தானே நமக்கு இந்த வழி காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எங்கே எங்கேன்னு எல்லாரையும் கேட்கும்போது, அப்படி ஒரு பையனே இங்கே இல்லை, நாங்கள் தான் இவ்வளோ நாள் வேலை செய்கிறோம்னு சொல்லி வேற ஒருத்தர் வந்து நின்னார். அப்போ தான் எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு, அன்றைக்கி வந்து நம்ம கிட்ட பேசியது வந்து பாபா தான். அன்றைக்கி ரொம்ப மன உளைச்சலில் இருக்கும்போது அந்த பாபா வந்து அந்த பையன் ரூபத்தில் வந்து எனக்கு வந்து இந்த உதவி புரிஞ்சிருக்காரு சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, இவரோட மகிமையை வந்து நான் நேர்லேயே உணர்ந்தேன். அந்த டைம் என் உடம்பெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு ஒரே அழுக, திருப்பி அவர் கண் முன்னாடி அந்த பையன் என்கிட்ட பேசுறது நிற்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு பிரமிப்பாக ஆயிட்டு நான் இன்றைக்கும் அந்த பையனை இன்று இது வரைக்கும் பார்க்கல. 99 நான் பார்த்தேன் அவரை, அதோடு இன்றைக்கி வந்து 25 வருஷம் ஆகுது. திருப்பி திருப்பி போய் அந்த கோயிலில் தேடுவேன், அவர் ஆப்பிடவே மாட்டார். வேறு ஒருத்தர் தாங்க இருந்தாங்க, நீங்கள் என்ன வளர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. என்னோடய லைஃப்பில் நேரடியாக சாய்பாபாவை பார்த்த அனுபவம் எனக்கு இது உண்டு. புட்டபர்த்திக்கும் நான் போய் சேவை செஞ்சேன், இந்த இவரால் தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு உணர்ந்து பாபாவோட அற்புதம் வந்து சொல்லியே மாளாது. இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த பாபாவுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் வந்து 5 வாரம் விட்டுட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன கோரிக்கை வேணுமோ அதை நினச்சி